வணக்கம் கேப்டன் டி நேர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்தனை தரும் யோகா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஆசனம் பரிவிருத்த பரிகாசன். பரிகாசன் அப்படின்னாலே முட்டி போட்ட நிலையில் உஷ்டிராசனம் மாதிரி பின்னாடி வளைவோம் இல்லையா. இதில் பரிகாசன் பண்ணும்போது ஒரு காலையும் சைடில் விரிச்சிடணும், அதாவது லெஃப்ட் சைடில் பண்ணும்போது லெஃப்ட் கால் விரிச்சிடணும், ரைட் கை பண்ணும்போது ரைட் காலை விரிச்சிடணும். இது மாதிரி பண்ணும்போது கைகள் மட்டும் ஒரு கையை உயர்த்தி சுழட்டணும், அதை ஆப்போசிட் காலையும் பிடிக்கலாம் அல்லது அட்லீஸ்ட் காலை பிடிச்ச நிலையில் கொஞ்சம் பின்பக்கம் வளையலாம். ஒரு முறுக்குதல் மாதிரி இருக்கும், பரிவர்த்தம்னாலே முறுக்கிறது தான் உடம்பு இல்லையா. இப்போது இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், பின்பக்கம் வளையிறீங்க, செஸ்ட் நல்லா என்லார்ஜ் ஆகுது, ஓகே. பட் நீங்கள் அந்த கையும் போயிட்டு பின்னாடி பிடிக்கும், ஒன்றும் காலர் போன் நல்லா விரிஞ்சு கொடுத்து இந்த டாப்பில் இருக்கிற லங்ஸ் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். எப்பவுமே நீங்கள் மூச்சு இழுத்து வர்றீங்க இல்லையா, மூச்சு விடும்போது முதல்ல அழுத்தம் வந்து லோயர், அதாவது கீழே இருக்க நுரையில் சுருங்கும், அடுத்தது நடு நுரையில் சுருங்கும், அப்புறமா மேலே இருக்க நுரையில் சுருங்கும். இந்த மாதிரி சுருங்கினா தான் அந்த காற்று அழுத்தமானது கார்பன் டை ஆக்சைடில் வெளியே போகும். அதுக்காக நீ என்ன பண்ணி பிராணாயம் பண்ணும்போது ஓம் கார சாண்ட் சொல்லும்போது, ஓம் சொல்லும்போது அதே மாதிரி உங்களை கீழே இருக்க லங்ஸ் சுருங்கும், ஆ கார சொல்லும்போது, ஊ கார சொல்லும்போது நடுவிலும், இம் சொல்லும்போது லாங், அப்போ தான் லங்ஸு சுருங்கி எல்லா காற்றும் வெளியே, அப்போ ஃப்ரெஷ் ஏர் உள்ளே போகும். இந்த மாதிரி பரிவர்த்த பரிகாசம் பண்ணும்போது அதே நிலை தான், உங்களை காலப்பு நல்லா விரிஞ்சு கொடுத்தா நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லா காற்றும் மூச்சு வெளியே போகும். மூச்சு இழுத்த நிலை பண்ணுவீங்க, நார்மல் வரும்போது மூச்சு விடுவீங்க. இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முறை பண்ணுங்கள், கண்டிப்பாக லங்ஸ் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். இந்த பின்பக்கம் வளையிருந்தாலும் உங்களுக்கு ஸ்கின் நல்லாயிருக்கும், ஸ்கின் சம்மந்தப்பட்ட எப்போவுமே நீங்கள் பின்பக்கம் வளையும் ஆசனம் பண்ணாலே ஸ்கின் நல்லா கேர் ஆகும். அதில் இந்த மாதிரி முறுக்குதலோடு பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா கேர் ஆகும். இந்த ஆசனம் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லா புரியும் எவ்வளோ தூரம் வளைஞ்சிருக்கீங்க, எவ்வளோ தூரம் கால் எட்டுதுன்னு புரியும். வெயிட் கிளாஸ் பண்ணுறவங்களும் இந்த ஆசனம் பண்ணலாம், நல்ல பழகிறவங்க புதுசாக பழகிறவங்களும் இந்த ஆசனம் பண்ணலாம். பேலன்ஸாக இருக்கும், காலும் இருக்கும் சப்போர்ட் இருக்கும், பின்பக்கம் கால் சப்போர்ட் இருக்கும், அந்த லோயர் பெல்லிலாம் கரையும் கொஞ்சம் கொஞ்சம் போயிடும். எப்படி செய்ய பார்க்கணும் இல்லையா. நீங்களே இந்த பரிவர்த்த பரிகாசன் ஒரு முட்டி போட்டு செய்யும் ஆசனம், அதில் பின்பக்கம் வளையிறது. எப்பயுமே நம்ம நின்று செய்யும் ஆசனங்கள் பார்த்துருக்கோம், உட்கார்ந்து செய்யும் ஆசனங்கள் பார்த்துருக்கோம், படுத்து செய்கிற ஆசனங்கள் பார்த்துருக்கோம், கவிழ்ந்து படுத்து செய்கிற ஆசனங்கள் பண்ணுறோம், தலைகீழாக செய்யும் ஆசனம் பண்ணுறோம். ஐந்து வகையான ஆசனங்கள் இருக்குது. இது இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை இருக்குது இல்லையா, நின்றுக்கவும் இல்லை உட்காரவும் இல்லை, முட்டி போட்டிருக்கோம், முன்னாடி வரையாமல் பின்னாடி வரைகிறோம், அதுலேயும் முறுக்குறோம் உடம்பை. பரிவர்த்தம் பரிகாசன், அதாவது முதல்ல இந்த மாதிரி முட்டி போட்ட நிலை இருந்துக்கோங்க. இப்போ நான் முதல்ல வலது பக்கம் பண்ணுறேன், வலது காலை நீட்டி வச்சிட்டேன், அதாவது இந்த முட்டிக்கு நேராக இருக்கணும் கால். பரிகாசனம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பக்கவாட்டில் வளைஞ்சிருக்கோம், இது பின்பக்கம் வளையணும். அதுவும் இப்போ வலது கால் வச்சதுனால என்னுடைய வலது கையை எடுத்து போய் பின்னாடி போய் முட்டியை பிடிச்சிடுறேன். இப்போ என்னுடைய இடது கையை மேலே தூக்கி நல்லா வளையிறேன், க்ராஸில் பிடிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு முறுக்கி பாருங்கள், எவ்வளோ இது முறுக்குதோ முறுக்கி பாருங்கள். இந்த கை அப்படியே முறுக்கி கொண்டு வந்து இந்த பக்கம் இறக்கி பாருங்கள், திருப்பி அந்த பக்கம் முறுக்கி பாருங்கள், நிதானமாக ஒரு நிதானம் நாலஞ்சு முறை அப்படி முறுக்கி முறுக்கி விட்டிங்கன்னா நல்லா முறுங்க உடம்பு. இப்போ நிதானமாக எழுந்து வரீங்க, இந்த குதிக்காலை பிடிச்சிருந்தீங்களே அதை விட்டுடுங்க, விட்டுட்டு காலை மடக்கி ஸ்ட்ரைட் பண்ணிக்கும், ஃபீல் பண்ணுங்கள் என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல என்ன பண்ணுது, முதுகில் என்ன பண்ணுது, கால் தொட என்ன ஆச்சு, எல்லா பக்கம் முறுங்கி நல்லா லூஸ்னாகும் உடம்பு, நல்லா லூஸாக இருக்கும், நல்ல ஒரு உஷ்ணம் ஏற்படுத்தி சுவாசம் நல்லா இருக்கும். அப்போ கண்டிப்பாக மேலே இருக்க லங்ஸும் நல்லா சுருங்கி அதில் இருக்க காற்றுலாம் வெளியே போயிடும். இப்போ இதே போல் இடது பக்கம் பண்ணுற பாருங்கள், இடது கால் நல்லா நேராக வச்சுட்டேன், பக்கவாட்டில் இடுப்பு நேராக தான் இருக்குது இல்லையா. இப்போது என்னுடைய இடது கையை கொண்டு போய் அந்த வலது கால் பின்னாடி இருக்குல்லையா அது மேலே போய் சப்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ என் இடுப்பு நல்லா அழுத்தம் கொடுத்து இங்கெல்லாம் ஃப்ளாட்னஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த கையை முறுக்கிட்டே வரேன், நல்லா முறுங்கணும், எவ்வளோ தூரம் போதும் போங்க, கீழே வரைக்கும் எடுத்து போங்க, திருப்பி இந்த பக்கம் முறுக்கி பாருங்கள், அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி ஒரு நாலஞ்சு முறை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இடுப்பு முதற்கொண்டு முதுகு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், எல்லா வலியும் போயிடும்.
இப்போ திருப்பி மட்டும் மெதுவாக அந்த குதிகாலுக்கு சப்போர்ட் எடுத்துடுறீங்க. மூச்சை நல்லா ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, நார்மல் முட்டி போட்ட நிலைக்கு வந்துட்டீங்க. திருப்பி வஜ்ராசனம் உட்காந்து பாருங்கள், ஃபீல் பண்ணுங்கள். அதாவது இந்த வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும் போகிறதுக்கு ஈஸியான வழி. நீங்கள் அங்க பிரதட்சணம் பண்ணுற மாதிரி இருக்கும் உடம்பு. போய் அங்க பண்ணால் எவ்வளோ நேரம் உருடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த உடம்பு ஃபுல்லாக முறுக்கி விட்டுரும். என்ன ஆகும், லங்ஸ் நல்ல கேர் ஆகும், லங்ஸ் நல்ல எம்டி ஆகும். அப்போ சுவாசம் பண்ணிங்கன்னா நல்லா காசு நிறைய போய் நிறைய வந்தால் நிறைய ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி மீண்டும் செஞ்சு பாருங்கள். இந்த பக்கம் திரும்பி பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ தூரம் வருது பாருங்கள். வலது பக்கத்துக்கு மட்டும் நேராக இருந்தேன் முட்டி போட்ட நிலையில். இப்போ என்னுடைய வலது காலை மட்டும் க்ராஸ் பண்ணி பிடிச்சிருக்கேன், நல்லா ஸ்ட்ரைட் க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஆச்சா, இப்போது வலது கையை எடுத்து போய் பின்னாடி இடது காலை பிடிச்சிட்டு நல்லா வளைஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், கையை நிதானமாக ஸ்விங் பண்ணிவிட்டு ஒரு நாலு முறை பண்ணிங்கனாலே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸ். திருப்பி ஃப்ரீ பண்ணிக்கோங்க, காலை கையை நேராக வச்சுட்டு இப்போ மடிச்சிட்டு. இது மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் மாறி மாறி ஒரு மூணு முறை பண்ணுங்கள். இதுக்கு மாற்றாசனம் பண்ணணுன்னா நீங்கள் பாலாசன் பண்ணுங்கள். பாலாசன் நார்மலாக வஜ்ராசனம் உட்காந்துட்டு உங்கள் தோள்பட்டை மட்டும் இறக்கினே போகிறீங்க. நிதானமாக தலையை கொண்டு போய் லூசனாக வச்சுடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். சின்ன ஒரு முயல் சுவாசம். எப்பவுமே ரிலாக்ஸேஷன் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சில ஆசனம் முறுக்குதல் பண்ணும்போது, சர்வங்காசனம் பண்ணும்போதும் நீங்கள் இந்த சுவாசம், சின்ன சுவாசம் இருக்க பாலாசனம் பண்ணிங்கன்னா மைண்ட் லெவலில் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு நல்ல ஹெல்த்தி டிப்ஸ், பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ சொல்கிறாங்க இல்லையா, இது சரியாகிறதுக்கு பழைய காலத்தில் அரிச்சு வீடுலேயே நல்லா எழுதி வச்சுருக்காங்க. அதாவது சித்தர்கள் ஓலைச்சு வீடுலேயே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறீங்க, நிலை வேம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, துளசி ஒரு ஸ்பூனு, மூணு பல்லு பூண்டு, இது மூன்று நல்லா ஒன்றா சேர்த்து ஒரு கிளாஸ் டம்ளர், ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிற டம்ளர் அதை போட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு அதை காலையிலும் மாலையிலும் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா போகும், பன்றி காய்ச்சல் உடனே போயிடும். என்னென்ன எடுத்துக்கிறீங்க, ஒரு ஸ்பூன் துளசி தூள், ஒரு ஸ்பூன் நிலவேம்பு, மூணு பல்லு பூண்டு, நல்லா எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மசக்கி அதை ஒரு கிளாஸ் கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி குடித்தா கூட போகும், கண்டிப்பாக போயிடும். என்னையும் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு இதே போல் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.